ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சோலார் சிஸ்டம் கிட்ஸ் ப்ராஜெக்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து சன்னும் பிளானட்ஸும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சன்னுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பரில் பெயிண்ட் பண்ணி அந்த ஷேப்ஸ்க்கு கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிளானட்ஸையும் அதே மாதிரி வார்னிஷ் பேப்பர்ஸ் வாங்கி அதில் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஆர்பிட்ஸ் எல்லாம் வந்து நான் ஒயிட் பெயிண்ட் வச்சு டாட் டாட்ஸாக வச்சு ஆர்பிட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் காம்பஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்பிட்டையும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் ட்ராயிங் யூஸ் பண்ணி நல்லா ஆர்பிட்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஈச் பிளான்ட்ஸ்க்கும் நேம் வந்து கீழே வந்து ஒயிட் பேப்பரில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈச் பிளானட்டும் மூவ் ஆகிற மாதிரி, அதாவது ஷேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே வந்து, அதாவது ஒவ்வொரு பிளானட்டுக்கும் கீழே வந்து இசட் ஷேப்பில் வந்து பேப்பர் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணி அதுக்கு மேலே இந்த பிளானட்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த பிளானட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 3D எஃபெக்டில் உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு கிட்ஸும் வந்து நல்லா அட்ராக்டிவாக எஃபெக்டிவ், அதாவது நல்லா வந்து அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து நிறையா ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தே வில் பி மோர் இன்ட்ரெஸ்டட் இன் தீஸ் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து நல்லா வந்து ஸ்கூல்ஸ்லேயும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க கிட்ஸ் இப்படி செஞ்சு கொடுத்தா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தமிழ்லையும் உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா வந்து வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க.